எல்லாருக்கும் வணக்கம். அண்டு டெனிஸ் ட்ரிப்பு படத்தில் மூலிமா ஒரு நல்ல டைரக்டர் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம். அண்டு டெனிஸினுடைய நன்றியும் அண்ட் விஸ்வா சார் ஒரு புது ப்ரொடியூசர் எப்படி நம்ம ரெட் கார்பெட் போட்டு வெல்கம் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப நன்றி விஸ்வா சார். அண்டு எல்லாருமே சீக்கிரமாக முடிக்க வர சொல்லலாம் காலக்கிட்ட வந்துட்டு. ஸோ கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் சரி, ஜெனி, லக்ஷ்மி, அத்துல்யா, ராகேஷ், ராஜேஷ், யோகி பவன், கர்ணான எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. அண்டு சுரணா மேம் ஆல்ரெடி அவங்க அம்மூன்ற அந்த தாக்கமே இன்னும் நம்ம மீண்டும் வெளில வரல. ஸோ அடுத்த ஒரு மிகப்பெரிய தாக்கமாக இருக்கும் இந்த படம் ட்ரிப்பு அவங்களுக்கு. ஸோ சக்தி சாருக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நிறைய பேர் இந்த படத்துடைய போஸ்ட் சக்தி சார் ரிலீஸ் பண்ணுறாங்கும்போது அது ஒரு வேறு ஒரு சவுண்டாக இருக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வேறு யாராச்சும் மோகன் ராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி, அவருடைய லிரிக்ஸ் பண்ணியிருக்காரு. கானா பலனாக்கு ரொம்ப நன்றி, அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல சாங் எங்களுக்காக கொடுத்துருக்காரு. எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அசன் டாக்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு அசன் டாக்டருமே வந்து ஒரு டேரக்டர் கஷ்டப்பட்டு ப்ரொடியூசர் ஓகே பண்ணுவார், ஹீரோ ஓகே பண்ணுவார். ஆல்ரெடி அவன் ஸ்பாட்டில் வந்து ஒரு கதையோட சுற்றிட்டு இருப்பான் அந்த படத்துலேயே. ஆனால் இங்கே எல்லா அசன் டாக்டருமே ஸ்டில் இப்போ இந்த ப்ரொமோஷன் வரைக்குமே அந்த கதைக்காக மட்டுமே ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்டு இது எல்லாமே இந்த முக்கியமான ஆர்டிஸ்டோட நான் ஒரு ஆர்டிஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன், யாருன்னா ரேம்போ. ஸோ அந்த பிட்புல், ஸோ அதுங்க கூட நடிச்சது. ஸோ அதுங்க வந்து நான் எல்லா சாரும் கீழே வந்திருக்கோம், சுரேனா மட்டும் தான் கூட கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது கூட நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், சின்ன விஷயத்துக்கு இங்கே மேபி இந்த படத்தில் சொல்ல முடியல, வரைக்குமே அதை சொல்ல முடியாது. அனிமல் வெல்ஃபேர், இந்த டாக்ஸ் மேலே லவ் இருக்கவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு படத்தில் மட்டும் ஒரு டாக்ஸையும் ஒரு அனிமல்ஸையும் ரொம்ப அது கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்களா, அதை வச்சு சித்திரவதை பண்ணாங்களா அப்படின்றத கவனிக்கிறோம். நான் இப்போ பொள்ளாச்சி ஷூட் போயிருந்தேன். அங்கே போகும்போது பார்த்தா மாடுக்கு எல்லாமே கழுத்துலேருந்து கால் வரைக்கும் கயிறு கட்டியிருந்தாங்க. அது சினிமாவில் நாங்கள் அவ்வளோலாம் குடும்பம் பண்ண மாட்டோம், வளர்க்குறவங்க அவ்வளோ பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா, ஏன்னா அனிமல்ஸ் அதெல்லாம் நம்ம நம்பி தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு ஆசை, அதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன். அண்ட் தேங்க்யூ. February 5 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. தேட்டரில் திருட்டு விசில் பார்க்காதீங்க, சீட்டில் பார்க்காதீங்கன்னு சொல்கிறத போயிட்டு ஸ்டோரியில் பார்க்காதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. ஸோ யாரும் ஸ்டோரி போடாமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை கொஞ்சம் மக்கள்கிட்ட தேட்டரில் வந்து பார்க்கறதும் கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல்.